பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு ஒருவர் என்னிடத்தில் கேட்டீர்கள், உங்கள் பெயரை சொல்லுவதற்கு நான் எப்போதும் விரும்புவதல்ல, யாருடைய பெயரையும் பிரஸ்தாபப்படுத்துவது நல்லதும் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள், ஒரு ஊழியம் செய்கிறேன் ஐயா, என்னிடத்தில் ஒரு 40-50 ஆத்துமாக்கள் வந்து கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாமல் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஊழிய பாதையில் இப்படிப்பட்ட சோர்வுகளும் உண்டா, ஆண்டவரை நம்பி வந்தா வெட்கப்பட்டு போக வேண்டுமா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டீர்கள். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்பேற்பட்ட மனிதனுக்கும் சோர்வு உண்டு என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். ஏன்னா நாமெல்லாம் மனிதர்கள்தான், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உங்களை மட்டுமல்ல அநேக ஊழியம் செய்கிற மக்களை பலப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வைக்கப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக நீங்கள் எல்லாரும் இந்த தொலைக்காட்சியில் கேட்கிற உங்களையும் தான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். உங்கள் வேதாகமத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 19 அதிகாரத்தில் 7-9 உள்ள வசனங்களை கொஞ்சம் திருப்பி தேடி எடுத்து கையில் வைத்து கொள்வீங்களா? அப்படி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. அதன் பிறகு நாம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஊழியம் பண்ணுறவங்களும் தயவுசெய்து நல்லா கவனிங்க. உங்களுக்கும் சோர்வுகள் உண்டு, ஆனால் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு சொல்லப் போகிறேன். நாம் வர வேண்டிய இடம் எது, இருக்க வேண்டிய இடம் எது, இருக்கக்கூடாத இடம் எது, இதை குறித்தெல்லாம் உங்களோடு பேசப்போகிறேன். அதற்கு முன்ன எல்லாரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 19:7-9 எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? லவ்கேசோ நல்லவே ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. லவ்கேசோ நல்லவே ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்தெல்லாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் தேசு நல்லவே ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நீக்குவா, நம் குறைவெல்லாம் நீக்குவா.
ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தாலை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தாலை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஒன்று ராஜாக்கள் 19:7 முதல் 9 வரைக்கும் இங்கே வாசிக்க சொல்றேன், நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து, திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம் என்றார். அப்பொழுது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து, அந்த எரியா எழுந்திருந்து புசித்து, புசித்து குடித்து, குடித்து அந்த போஜனத்தில், அந்த ஒரு நாள் போஜனத்தில் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல், இரவு பகலும் ஓரேப் என்னும், ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம், தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான், அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ, இதோ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அவனுக்கு உண்டாகி, அவர், அவர் எலியாவே, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார், இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். போதும். எனக்கு அன்பானவர்களே, இந்த எலியா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. ஆனா ஆண்டவர் இவனையும் கூட ரெண்டாம் தரம் தட்டி எழுப்ப வேண்டியிருச்சு. ஏன் தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சோர்வு உண்டு. ஊழிய பாதையில ஒரு பக்கம் நாம பாடுவோம், ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்திரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்திரையா, சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவனி உமக்கு அதிகாலை ஐயா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தருகிறவர். ஆனா சில நேரங்களில் சோர்வு வராது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த எலியாவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவன் யாரு? 1 ராஜாக்கள் 17 முதல் வசனம் சொல்லுகிறது. இவனை குறித்து ஒரு பெரிய குறிப்பு ஒன்றும் கொடுக்கல. கீலேயாத்தில், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்வான்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:17 பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான், ஆனா கருத்தா ஜெபம் பண்ணுவான். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்றதும் அவனுடைய காரியம். கர்த்தர் அவனை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல மட்டுமில்ல, அவனை எதுக்கு பயன்படுத்தினார்? அதை நிறைவேற்றவும் சித்தம் கொண்டார். பாகால் தீர்க்க தரிசி முன்னாடி அக்கினியை இறக்கி அவன் அப்படியே எல்லாரும் மத்தியிலே உயர்த்தி மகிழச் செய்தார். ஆனா அந்த எலியா ஜெபம் பண்ணா மழை பெய்யும், ஆனா இப்போ இவன் சோர்ந்து போய் ரெண்டாம் தரம் இவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருப்பா.
ஏன் சொல்றேன், எல்லா மனுஷருக்கும் சோர்வு உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:28 வாசிக்கும் போது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இத நீங்க தெரியலையா? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்து, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டிகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆனா வேதம் இந்த பக்கம் இப்படி சொன்னாலும், பிரசங்கியின் புஸ்தகம் 7 மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இடுக்கல் என்பது ஞானியை கூட என்ன செய்யுமா? 7 பார்க்கிறோம், ஐயா மிக அழகாக எழுதியிருக்கிற இடுக்கனானது, எத்தனை அவசரம், 8 7 இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். நல்ல கவனிங்க, இடுக்கன் என்றால் துன்பம். ஏன்னா வள்ளுவர் சொன்னார், இடுக்கன் வருங்கால் நகுகன்னார். நம்மளால துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா? என கண்மானவர்களே, இடுக்கன் ஞானியை கூட பைத்தியக்காரனாக மாற்றிவிடும். எலியா ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி. ஏன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு பள்ளிக்கூடங்கள் அநேகம் இருந்தது. 2 எரிகோவிலே தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கு பள்ளி இருந்தது, பெத்தேலிலே பள்ளி இருந்தது, அது மட்டுமல்ல கில்காலிலே பள்ளிகள் இருந்தது. அவர்களெல்லாம் தீர்க்க தரிசனம் மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எலியா வேறுபட்ட ஒரு மனிதன், தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அது நிறைவேறும் வர ஆண்டவர்கிட்ட விடாப்புடியா காத்திருப்பார். அவர் சொன்னது நடக்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்தில் அப்படியே நிற்பார். அப்படிப்பட்ட மனுஷன். அதனால தான் அவர் சொன்னாரு, இந்த தேசத்தில் நான் சொல்லும் மழைக்கும் என்ன செய்யாது, மழையோ பனியோ என் பெய்யாதுன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதே 1 பார்க்கிறோம், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ஒரு அரசனை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொன்ன, அதன்படியே மழை நின்றது, ஆறுகள் வற்றி போனது. ஆனா கர்த்தர் அவனை கைவிடல. கேரி பாட்டங்கன்றையில நீ ஒளித்திருந்தார், ஒளித்திருந்தான். ஆனால் அந்த ஒளித்திருந்த எலியாவுக்கு போஷித்தார். ஏன்னா பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்த, நாம கூட பாடுவோம், பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் பறை அந்த பீதமை வீட்டில், பஞ்சம் தீரும் பறை அந்த பீதமை வீட்டில், அந்த பானையில் எண்ணையும் பாவு குறைய பிள்ளை, பானையில் எண்ணையும் பாவு குறைய பிள்ளை. எனக்காக அவற்றையும் செய்தவரு, எனக்கு நீ பயமில்லை புள்ளைகளில், எனக்காக அவற்றையும் செய்ததினா, எனக்காக அவற்றையும் செய்ததினா, தட்சிப்பில் பாத்திரம் ஏற்றி தொழுதிடுமே, தட்சிப்பில் பாத்திரம் ஏற்றி தொழுதிடுமே. இப்படி எலியாவை குறித்து நாம பாடுறோம், ஐயா பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த விதவையின் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த கேரிப்பாறு வற்றி போனாலும் தேவன் எலியாவை போஷித்தார். அதே பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி அக்கினியை இறக்கி சூளுரத்தில் நின்றவன் இந்த எலியா. ஆனால் இந்த எலியா
அப்பேற்பட்ட அக்கினியை இறக்கினவன், கர்த்தரே தேவம் என்று நிரூபித்தவன். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலிலே தேவன் ஒரு உண்டு என்பதை மறுபடுத்தி அன்றைக்கு எல்லாரையும் சோர்ந்து போன மத்தியில் நின்றவன். அப்படிப்பட்ட எலியா இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டான். கேட்ட உடனே நேர வந்து ஒரு சூறை செடிக்கு அடியில தன் வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை என்ன செய்தீர், கசப்பாக்கினீர், போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் என்ன இல்லை, நல்லவன் அல்ல என்று சொல்லி வந்து படுத்து கொண்டான். முதல் தரம் தட்டி எழுப்பினார், இவன் எந்திரிக்கல. அதை பத்தி உங்களுக்கு தெரியும், முதல் தரம் வந்து தலைமாட்டில் வச்சு சுடப்பட்ட தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு எழுந்திருந்தார். இவன் என்ன செய்யலை, திரும்பி படுத்துக்கிட்டான். அதனால தான் கர்த்தர் ரெண்டாம் தரம் தட்டி அவனை எழுப்பி ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார், திரும்ப வாசிங்க 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். இன்றைக்கு உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன், சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் இன்னும் இருக்கு, அதிகமா இருக்கு, போக வேண்டிய நேரம் காரியம் இருக்கிறது. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:24 உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு பதில் கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த எலியா கூப்பிடக்கூட இல்லை, போய் படுத்துக்கிட்டார். படுத்துக்கிட்டு சொல்றாரு, போதும் ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்கு ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு நாள் பட்ட பாடு போதும், இத்தனை அக்கினி இறக்குறது போதும், பாகால் தீர்க்கதரிசிகள் முன்னாடி நான் சவால் விட்டது போதும், என் ஜீவனையும் இப்ப கசாப்பாக்கிட்டீங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்றார், ரெண்டாம் தரம் தட்டி அவனை எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் இன்னும் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்து பொசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரேபுக்கு வர வேண்டும். ஏன் ஆண்டவர் அந்த ஓரேபுக்கு அவனை அழைத்து வருகிறார்? ஓரேப் என்றால் என்ன? அடுத்தாப்புல சொன்னாரு, இந்த ஓரேபுக்கு வந்தவொடனே இவன் போய் ஓரேப் சுத்திக்கிட்டு இருந்தான், அப்படி நின்று தான் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். இவன் எங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான், கெவியில போய், ஒரு கெவிக்குள்ள போய் என்ன செஞ்சுக்கிட்டான், தங்கினான். அப்பவும் கர்த்தர் கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருக்குள்ள வந்தவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவர் கைவிட மாட்டார். முதல்ல அந்த நம்பிக்கை வேணும். நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை நம்ம பாடுவோம், கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா, கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் ஒரு தேற்று பது போத்துவா, ஒரு தேற்று பது போத்துவா. Hallelujah, hallelujah, hallelujah.
எப்போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாழ தேற்று பது போலேசர் தேற்றுவா, ஒரு தாழ் தேற்று பது போ ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலக மாட்டார். ஏன்னா யோசுவாவுக்கும் சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன அவர் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தை தான். ஏன்னா அவர் என்றைக்கும் மாறாதவர். ஆனா இந்த எலியா இரண்டாம் தரம் தட்டி எழுப்பின உடனே எழுந்தான், ஓ புசித்தான், குடித்தான். அந்த ஒரு நாள் சாப்பாட்டில் 40 நாள் நடந்தாராம். இன்னைக்கு நம்மளால யோசிச்சு பாருங்க, கொஞ்ச தூரம் 1 மணி நேரம் போனோம்னா அடுத்தாப்புல சொல்லிடுவோம், என்னப்பா ஒரே டயர்டா இருக்கு, ஏதாவது இருக்கா அப்படின்றோம். ஆனா அவன் 40 நாள் என்ன செய்தான், நடந்து வந்து எங்க வந்து சொன்னா, தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஏன் ஐயா அந்த ஓரேப்புக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் அவனை அழைத்து வருகிறார். ஓரேப் என்பது என்ன எனக்கு தெரியணும். கெவிக்குள்ள ஏன் போகக்கூடாது அவனை பார்த்து கேட்கிறார். கெவியில போய் இருந்தா என்ன, பாதுகாப்பா தானே இருக்கான், ஏன் இங்க உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறாரே. இதே போலதான் தாவீதும் ஒரு சமயத்தில் பாருங்க, 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பாருங்க, அவன் ஓடி போய் தன் தகப்பன் தாயெல்லாம் ஒப்புவித்து விட்டு தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்னும் கெவிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவரானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள் தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என் தகப்பனும் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து போய்விட்டார். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். அப்படி இருக்கும் போதுதான் காத் எனும் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்பொழுது காத் அவனிடத்தில் வந்து தாவீதை பார்த்து நீர் அரணில் இராமல் அந்த கெவியில இருக்கிறது அரணில் இராதபடிக்கு புறப்பட்டு யூதா தேசத்துக்கு வா. ஏன்னா செயல்பட வேண்டியவன் சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு செயல்படுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், சேர்ந்து போய் சுதந்திரிப்போம். நம் ஏசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறா, விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எல்லாம் சேர்ந்து ஐயா ஓரேபுக்கு வர வேண்டும். நாம போய் பிரச்சனை வந்தோடன ஒரு கெவியில உட்காரக்கல்ல, கெவியில இருந்தா என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஏன் கெவிக்கு போனதுக்கு ஆண்டவர் அவ்வளவு கோபப்பட்டு இங்கே உனக்கு என்ன காரியம் கேட்கிறாரு? காரணம் என்ன? ஓரேபு மட்டும் ஏன் வர வேண்டும்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அடுத்த செய்தியில் கேட்போம் ஓரேப் என்றால் என்ன.
ஆறு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். ஓரேபை குறித்து, கெவிய குறிச்சும் பல காரியங்களை சொல்லுவேன். தொடர்ந்து கேளுங்க, கேட்கறதோட நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. என்னையான்னு கேட்பீங்க. ஆண்டவர்கிட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காய், தடையில்லாமல் வருவதற்காய், இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய், ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா ஜஸ்ட் 4000 வி மஸ்ட் பே டு த டெலிவிஷன், தொலைக்காட்சிக்கு நம்ம செலுத்தணும். நாட் ஓன்லி தட், ஜிஎஸ்டி, அது மட்டுமல்ல இன்னும் ரெக்கார்டிங் காரியங்கள் மற்ற எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு எங்கேயும் போய் அதிகமாக கூட்டங்கள் நடத்தக்கூட முடியாத ஒரு காலம். இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் அநேகரை எழுப்பி தந்து இதை தாங்க வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, சபையில் எத்தனையோ பணிகள் இன்னும் செய்யப்படாமல் கிடக்கு. 2008 அடித்த பெயிண்ட் கூட திருப்பி அடிக்கப்படாமல் இருக்கு. எத்தனையோ ஜன்னல்கள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கிறது. கர்த்தர் அநேகரை எழுப்பி தரணும், ஜெபிங்க. ஐயா, உங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் தாராளமாக என்னோடு எப்போதும் தொடர்பு கொள்ளலாம். நான் டிராவலில் இருந்தாலோ அல்லது ரெக்கார்டிங்கில் இருந்தாலோ அல்லது எங்காவது கூட்டங்களில் இருந்தால் ஒழிய நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். எப்படி உங்களோட தொடர்பு கொள்ள கேட்பீங்க? இந்த கூகுள் பே, இந்த ஃபோன் நம்பரை பாருங்க. கூகுள் பே, ஃபோன் பேலாம் உண்டு. நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் மறுபடி சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல, தேவன் ஏவினால் தாங்கலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் மறுபடி சொல்றேன், எப்பவும் நீங்க சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஓரேபுக்கு வர வேண்டும். அந்த எலியா ஓரேபுக்கு நடந்து வந்தான். அது தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பர்வதம் மட்டும் நடந்து வருவதற்கு காரணம் என்ன, வந்தால் என்ன உண்டு என்பதை எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை, ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல், பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021 3 6 4 3 1, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.